வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒன்று உறவுகளும் சார்புகளும், இது வந்து 10ஆம் வகுப்பில் கணக்கு புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் பயிற்சி 1.1 இதில் உள்ள இந்த கணக்குக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பாருங்க, பின் வருவனவற்றிற்கு ஏ இன்டு பி ஏ இன்டு ஏ மற்றும் பி இன்டு ஏ காண்க. இப்போ இதில் வந்து ஏபி அப்படின்னு சொல்லி கணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கணத்தில் நம்ம ஏ பியையும் பெருக்கணும், ஏயும் பெருக்கணும், பியும் ஏயும் பெருக்கணும். பாருங்கள், இப்போ ஒவ்வொரு கணக்குக்கும் நமக்கு 3 விடை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கில் ஏ வந்து என்னது, 2 - 2 = 3, இது ஏ கணம். பி வந்து 1 - 4, இது பி கணம். இப்போ இந்த ஏ கணத்தையும் பி கணத்தையும் நம்ம பெருக்கணும். இப்போ ஏயும் பெருக்கணும், பியும் ஏயும் பெருக்கணும். இது வந்து என்ன பெருக்கலாம்னா கார்டீசியன் பெருக்கணும். பார்க்கலாம், பாருங்க, உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1. ஏ வந்து 2 - 2 = 3, பி வந்து 1 - 1, இது ஏ கணம் பி கணம். இந்த கணத்தில் இப்போ ஏ இன்று பியை நம்ம பார்க்கலாம். ஏ இன்று பியை பெருக்கணும் அப்படின்னா முதல்ல எழுதுனா ஏயில் உள்ள நம்பரை வச்சு பியில் உள்ள நம்பர் எல்லாத்தையும் பெருக்கணும். இப்போ 2 - 1 - 2 - 4, அதே மாதிரி -2 - 1 - 2 - 4, இது மாதிரி 3 - 1 - 3 - 1 - 3 - 4, இந்த மாதிரி கணம் கொண்டு பாருங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஏயில் உள்ள நம்பர் போடணும், அடுத்து பியில் உள்ள நம்பர், அடுத்து ஏ இன்டு ஏனா ஏயை 2 தடவை எழுதணும். ஏ கணத்தை 2 தடவை எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ கார்டீசியன் பெருக்கணும். பாருங்க, 2 - 2 - 2 - 3 - -2 - 2 - 2 - 2 - 3 3 - 2 - 3 - 2 - 3 - 3 இந்த மாதிரி மேட்சனும் போடணும். போட்டிருக்கா பாருங்க. அடுத்து பி இன்டு ஏ, பி இன்டு ஏனா பியை ஃபஸ்ட்டு வச்சு ஏயை 2வது போடணும். பாருங்க, 1 - 2 - 1 - 2 - 3 - -4 - 2 - 4 - 2 - 3 இந்த மாதிரி போட்டிருக்கா. இப்போ இதில் வந்து நம்ம 3 நம்ம எழுதியாச்சு. அடுத்து 2க்கு பாருங்க, 2க்கு ஏ சமம் பி சமம் பி கியூ பார்க்கலாம். பாருங்கள், ஏயும் பியும் சமன்னு போட்டிருக்கு. அப்போ ஏயும் பி கியூ தான், பியும் பி கியூ தான். இப்போ ஏ இன்டு பின்னா பி 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 கியூ, அதுமாதிரி கியூ பி கியூ கி கியூ, இதுதான் ஏபி. ஏ இன்டு ஏனா ஏ 2 தடவை எழுதணும், இதே பி கியூவை 2 தடவை எழுதிக்கணும். அதே தான் வரும் பாருங்கள், பிபி பிக்யூ கியூபி கியூ கியூ இருக்கா. பி இன்டு ஏனானது முதல்ல பியை போட்டுட்டு ஏயை போடணும். பாருங்கள், பிபி பிக்யூ கியூபி கியூ கியூ இருக்கா. இது 2வது சமுடைய ஆன்சர். 3 பாருங்கள், ஏ வந்து எம்என், பி வந்து வெற்றுக்கணும். இது வந்து வெற்றுக்கணும்னா ஒன்றுமே இல்லை, இது வந்து 0 அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஏ இன்டு பி அப்படிங்கும்போது நம்ம ஏயை கொண்டு பியை பெருக்கும்போது பி வந்து வெற்றுக்கணும், 0 அப்படிங்கிறனால எந்த எண்ணையும் 0 பெருக்கிறோம், நமக்கு 0 தான். அப்போ ஏ இன்டு பி வந்து ஒரு வெற்றுக்கணும். இப்போ ஏ ஏனா ஏயை 2 தடவை இருக்கும் இருக்குமா. இப்போ எம்எம் எம்என் என்எம் என்என் வந்துருக்கா. அதே மாதிரி பி இன்டு ஏ இதுவும் அதே மாதிரி தான், இதில் 0 கொண்டு எந்த நம்பரால் பெருக்கினாலும் 0 தான். அப்போ பி இன்டு ஏ வந்து வெற்றுக்கணும். ரைட்டா, இப்போ முதல் சம் நம்ம ஃபுல் முடிச்சிட்டோம். ஏ 2 கணம் பாருங்கள், ஏ வந்து 1, 2, 3 ஏ கணம் மற்றும் பி கணம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் என்பது பியை விட சிறிய பகாயன், அதாவது 10ஐ விட சிறிய பகாயன் கேட்டிருக்கு. எனில் ஏ இன்டு பி பி இன்டு ஏ காண்க. இப்போ இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கல, இதை நம்ம இந்த மாதிரி மாற்றணும். அதை இது வந்து பட்டியல் முறை, இது வந்து கண கட்டமைப்பு முறையில் இருக்குது. இந்த கண கட்டமைப்பு முறையை பட்டியல் முறைக்கு நம்ம மாற்றணும். அப்போ பிக்கு வந்து இதேமாதிரி ஒரு கணத்தை உருவாக்கிட்டு அதுக்கு தான் நம்ம செய்ய முடியும். ஏ வந்து 1, 2, 3, பி பாருங்கள் 2, 3, 5, 7 தான் நமக்கு 10க்கு கீழே உள்ள பகாயன்கள், அதாவது 10ஐ விட சிறிய பகாயன்கள். இப்போ ஏ இன்டு பிங்கும்போது நம்ம ஏஎம் பியும் பெருக்கணும். பாருங்கள், ஏ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 இப்போ 1 கொண்டு எல்லாத்தையும் பிரிக்காச்சு, அதுமாதிரி 2 கொண்டு எல்லாத்தையும், 3 கொண்டு எல்லாத்தையும் பாருங்கள். இந்த மாதிரி வரும்.
அதே மாதிரி பி இன்ட்டு ஏ மாற்றி வரணும். இப்போ ரெண்டை கொண்டு ஒன்று ரெண்டு மூணு, மூணு கொண்டு ஒன்று ரெண்டு மூணு, ஐந்தை கொண்டு ஒன்று ரெண்டு மூணு, ஏழை கொண்டு ஒன்று பாருங்க. இது இந்த கணக்குடைய ஆன்சர், ரெண்டாவது சம்முடைய உள்ளது. அடுத்த மூன்று பி இன்ட்டு ஏ வந்து மைனஸ் டூ த்ரீ, மைனஸ் டூ ஃபோர், ஜீரோ மூணு, ஜீரோ நாலு, மூணு மூணு, மூணு நாலு, இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்தாச்சு அப்படின்னா கார்ட்டீசியன் பெருக்கல் கொடுத்தாச்சு. இப்போ ஏங்க கணமும் பிங்க கணமும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வரைக்கும் ஏங்க கணம் கொடுத்துருந்தாங்க, பிங்க கணம் கொடுத்துருந்தாங்க, நம்ம பெருக்கணும். இப்போ பெருக்கலை கொடுத்தாச்சு, நம்ம கணம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ நமக்கு ஈஸியாக தெரியும். இப்போ ஏ பாருங்கள், பி இன்ட்டு ஏன்னா பி தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கணும். இது வந்து பி சரியா. அப்போ மைனஸ் ரெண்டு பூஜ்ஜியம் மூணு, அப்போ மைனஸ் ரெண்டும் பூஜ்ஜியமும் மூணும் தான் என்னது பி. ஏ வந்து அடுத்தது அடுத்தது மூன்று நான்கு, மூன்று நான்கு தான் மாறி மாறி இருந்திருக்கு. பி இன்டி ஏன்னு இரண்டாம் உறுப்பு இல்லைங்கணும், பி இன்டிஏன் முதல் உறுப்பு. இப்போ இது வந்து முதல் உறுப்பு, இது இரண்டாம் உறுப்பு பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இது வந்து மூன்றாம் சம்முடைய ஆன்சர். அடுத்து நான்காம் சம் பார்க்கலாம். ஏங்க கணம் வந்து ஐந்து ஆறு, பி வந்து நான்கு ஐந்து ஆறு, சி வந்து ஐந்து ஆறு ஏழு ஏழில் ஏ இன்டி ஏ பி இன்டி ஏ. ஏ இன்டி ஏ வந்து சமம் பி இன்டி ஏ, அதாவது வெட்டு சி இன்டி சி. இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் வெட்டு இன்டர்செக்ஷன், இந்த மாதிரி வந்தால் சேர்ப்பு யூனியன். இதை நீங்கள் பார்த்துருங்க. இது வந்து வெட்டு, இது வந்து ரெண்டையும் சேர்க்கணும். இது வந்து இதில் இல்லாத அதில் அந்த ரெண்டுக்கு நடுவில் அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏன்டி ஏயும் இதுக்கு சமம். இப்போ இந்த பெருக்கும்போது இதையும் பெருக்குனா நமக்கு சமமாக வரணும் அப்படிங்கிறதான் சொல்லணும். பாருங்கள் ஏ வந்து ஐந்தாயிரம் கணக்கு எழுதியாச்சு. ஏன்டி ஏனா ஏயும் ஏயும் பெருக்கணும், ரெண்டு தடவை ஏ எழுதிக்கிடணும். ஐந்து 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 ஆறு, ஆறு ஐந்து ஆறு ஆறு, இது முதல் கணம்னு வச்சுக்கணும். இப்போ ஏன்டி ஏ வந்து ஃபஸ்ட், இது ஒரு சமன்பாடு ஒன்றுன்னு போட்டிருங்க. ஏ பி இன்டு பி, இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி இன்டு பி பார்க்க போகிறோம். நம்ம சமன்பாடு என்ன, பி இன்டு பி இன்டர்செக்ஷன் ஜி இன்டு சி. பி இன்டு பினா பி ரெண்டு தான் எழுதிக்கணும். இதேமாதிரி நான்கு நான்கு, நான்கு ஐந்து, நான்கு ஆறு, ஐந்து நான்கு, ஐந்து ஐந்து, ஐந்து ஆறு, ஆறு நான்கு, ஆறு ஐந்து ஆறு, இந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து எழுதியாச்சா, அடுத்து சி இன்டு சி, சி ரெண்டு தான் எழுதிடணும். அதேமாதிரி தான் ஐந்து ஐந்து, ஐந்து ஆறு, ஐந்து ஏழு, ஆறு ஐந்து, ஆறு ஆறு, ஆறு ஏழு, ஏழு ஐந்து, ஏழு ஆறு, ஏழு ஏழு, இந்த மாதிரி எழுதியாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பி இன்டு பியையும் சி இன்டு சியையும் பார்த்து இதில் எது ஒரே இடத்துல வந்திருக்கு, இப்போ இங்கே இருக்குது அங்கே இருக்கா அப்படிங்கிறத மென்ஷனும் பார்க்கணும். பாருங்கள் இப்போ ஐந்து ஐந்து இங்கே இருக்கா, இதை எழுதிடணும். ஐந்து ஆறு அங்கே இருக்கா, இதை எழுதிடணும். அடுத்து ஆறு ஐந்து அங்கே இருக்கா, இப்போ ஆறு ஆறு. இப்போ இதில் வந்தது அப்படியே நமக்கு இங்கேயும் வந்துட்டோம் வந்துட்டா. இப்போ என்ன எழுதணும், சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏ இன்டு ஏ சமம் பி இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு சி என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அடுத்து ஐந்து பாருங்கள், ஏங்க கணம் கொடுத்தாச்சு, பி இன்டு கணம், சி இன்டு கணம், டி நாலு கணம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஏ வெட்டு சி இன்று பி வெட்டு டி, இதெல்லாம் இது வந்து இதுக்கு சமம், ஏ இன்டு பி வெட்டு சி இன்டு சி டி சரியா. இது முதல்ல கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும், அப்படி ரெண்டு சமன்பாடும் சரியா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு கணங்களை எழுதிடுங்க. அடுத்து ஏ வெட்டு சி இன்று பி வெட்டு சி, பி வெட்டு டி. ஏ வெட்டு சின்னது ஏயில் இல்லாதது பாருங்கள், ஏயில் அதாவது ஏழு சீலையும் இருக்குது. இப்போ ஏழை மூணு இருக்குது, சீலை மூணு இருக்குது, இது வந்து ஏ வெட்டு சி. பி வெட்டு டின்னா இங்கே ரெண்டுலேயும் எது இருக்குது, அஞ்சு, மூணும் அஞ்சும், இது வந்து அது ஏ வெட்டு சி இன்று பி வெட்டு சி. இப்போ ரெண்டையும் பாருங்கள் பெருக்குங்க, மூன்று 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 ஐந்து, இது ஒன்றாம் சமன்பாடு. அது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்று பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்று பின்னாலிருந்து ஏயும் பியும் நம்ம என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும் பண்ணியிருக்கா. அடுத்து சி இன்று டி, சியையும் டியையும் காட்டி, இப்போ மூன்று ஒன்று மூன்று 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 ஐந்து, நான்கு ஒன்று நான்கு மூன்று நான்கு ஐந்து, இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம சமன்பாடு, இப்போ இந்த ரெண்டுக்கும் வெட்டு,
இப்போ இதில் எதெல்லாம் இருக்குது ரெண்டுலேயும் மூன்று மூன்று இருக்குது, மூன்று மூன்று இருக்குது, அடுத்து மூன்று ஐந்து இருக்கா, அப்போ சம்பாடு ரெண்டு. இப்போ அது அப்படி எழுதுங்க, உண்மை என நிரூபிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஆறாவது பாருங்கள், ஏ சமம் எக்ஸ் பிலாங்ஸ் டு, இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு பாருங்க, டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர், அதாவது முழு எண், முழு எண் எக்ஸ், அதாவது கிரேட்டர் தென் டூ, அதாவது ரெண்டை விட சிறிய எண். இப்போ எக்ஸ் வந்து ரெண்டை விட சிறிய எண்ணாக இருக்கணும் இந்த முழு எண்ணில், இது நமக்கு ஏ, சரியா? அடுத்து பி வந்து சமம் என்னது, எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்ன இயல் எண், இயல் என்னது இதில் பாருங்கள், எக்ஸ் வந்து ஒன்றை விட பெரியதாக இருக்கணும், ஒன்றை விட பெரியதாக இருக்கணும், ஆனால் நான்கும் இருக்கலாம் நான்கு விட குறைவாக தான், பாருங்கள் ஃபோரை விட குறைவாகவும் இருக்கணும், ஃபோரை விட லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி போட்டால் இப்போ வந்து ஒன்றை விட பெருசு, நாலு நாலை விட சின்னது, சரியா? இப்போ நம்ம எப்படி வரோம், நமக்கு பாருங்கள் ஏக்கு வந்து ஜீரோ ஒன்று தான், பிக்கு வந்து நாலை விட சிறியதும் ஒன்றை விட பெரியதும் நாலும் இருக்கலாம், அப்போ ரெண்டு மூன்று நான்கு, மற்றும் சி ஈக்குவல் டு த்ரீ ஃபைவ். இப்போ சிக்கு வந்து நம்ம கொடுத்துட்டாங்க, இப்போ நம்ம இந்த மூணும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி யூனியன் சி சமம் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி, இது கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிச்சிட்டு இதை கண்டுபிடி ரெண்டு சரியாக ரெண்டு சமன்பாடு சரியாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாதிரி இரண்டு வந்து ஏ இன்ட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி வெட்டு ஏ இன்ட்டு சி, இது நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு இருந்த ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். தேட் பாருங்கள், ஏ யூனியன் பி இன்ட்டு சி சமம் ஏ வெட் ஏ இன்ட்டு சி யூனியன் பி இன்ட்டு சி. இப்போ நம்ம வந்து ரெண்டு தடவையாக கண்டுபிடிக்கணும், இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு ஏ அதில் பெருக்கிட்டு பிறகு ஏபியை பெருக்கி ஏசியை பெருக்கி யூனியன் சேர்த்து பார்க்கணும், பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம மூன்று கணக்கு கண்டுபிடிச்சாச்சு, ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் வந்து பி யூனியன் சி பார்த்துடலாம், பி யூனியன் சி தானே பிஎன்சியை சேர்த்துடணும். இப்போ ரெண்டு மூன்று இருக்குது, நாலு ஐந்து, ரெண்டு மூன்று நான்கு ஐந்து சேர்த்துலையாச்சா? அதுக்கப்புறமா இப்போ ஏ இன்று இது கூட ஏஐ பெருக்கணும், ஏ பெருக்கும்பொழுது நம்ம ஏற்கனவே பெருக்கினது தான், இது வந்து இது கூட ஏ என்னெல்லாம் இருக்குது, ஜீரோ ஒன்று, ஜீரோ ரெண்டு, ஜீரோ மூணு, ஜீரோ நாலு, இந்த மாதிரி பாருங்க, அதுமாதிரி ஒன்று கூட, ஒன்று ரெண்டு, ஒன்று மூணு, ஒன்று நான்கு, ஒன்று சமன்பாடு ஒன்று. இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்போ வலது பக்கம், இப்போ லெஃப்ட் பக்கம் கண்டுபிடிச்சாச்சு, ரைட்டில் கண்டுபிடிக்கலாம். ரைட்டில் பாருங்கள், ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி, முதல்ல வந்து ஏ இன்ட்டு பி பார்க்கலாம், ஏ இன்ட்டு பின்னது ஏஎம் பிஏ பெருக்கணும், அப்போ ஜீரோ ஒன்று, ஜீரோ மூன்று, ஜீரோ நான்கு, அடுத்து ஒன்று இரண்டு, ஒன்று மூணு, ஒன்று, இந்த மாதிரி பெருக்கணும். சரியா? ஏ இன்ட்டு பி பாருங்க, ஜீரோ ரெண்டு, ஜீரோ மூணு, ஜீரோ நாலு, ஒன்று ரெண்டு, ஒன்று மூணு, ஒன்று நாலு, இப்போ வந்து ஏ இன்ட்டு பி, அடுத்து ஏ இன்ட்டு சி, ஏ இன்ட்டு சினது ஏஎம் சிஎம், அப்போது ஜீரோ மூணு, ஜீரோ அஞ்சு, ஒன்று மூணு, ஒன்று அஞ்சு, சரியா? சரியா? இப்போ ரெண்டுக்கும் யூனியன், ரெண்டையும் சேர்க்கணும், ரெண்டையும் சேர்க்கணும்னா என்ன, அதாவது ஒரு எண் வந்து திரும்ப திரும்ப வரப்படாது, இப்போ ஜீரோ மூணு வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்கப்போ ஒரே தடவை மெனிச்சிடணும், எழுதணும். அதுமாதிரி ஒன்று மூன்று இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பார்த்து பார்க்கலாமா? பாருங்க, ஜீரோ ரெண்டு, ஜீரோ மூணு, ஜீரோ நாலு, ஜீரோ அஞ்சு, ஒன்று ரெண்டு, ஒன்று மூணு, ஒன்று நாலு, ஒன்று அஞ்சு. இப்போ இது வந்து முதல் சமன்பாடு, அதாவது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ முதல் சமன்பாடில் என்ன வந்திருக்கு, இதே தான் வந்திருக்கு, ஜீரோ ரெண்டு, ஜீரோ மூணு, ஜீரோ நாலு, ஜீரோ அஞ்சு, அங்கே அதே மாதிரி இருக்கா? அதேமாதிரி ஒன்று ரெண்டு, ஒன்று மூணு, ஒன்று நாலு, ஒன்று அஞ்சு இருக்கா? இங்கே அதே மாதிரி இருக்கா? அப்போ சமன்பாடு ஒன்று ரெண்டும் சரி. இப்போ நம்ம என்ன எழுதணும் பாருங்கள், சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி என நிரூபிக்கப்பட்டது. இது நீங்கள் எழுதலாம், ஒரு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிக்கோங்க. ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது ஃபார்முலா ஏ இன்ட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி வெட்டு ஏ இன்ட்டு சி. இதுக்கு வந்து நம்ம கணம் வந்து ஏபிசி, இதை நீங்கள் எழுதிடணும். இப்போ ஏ பி வெட்டு சி கண்டுபிடிக்கலாம், பி வெட்டு சி என்ன பாருங்கள், பீலையும் சீலையும் எது இருக்குது அப்படின்னா மூணு மட்டும் இருக்குது, அப்போ மூணு தான் பி வெட்டு சி. இப்போ நம்ம ஏ அதை கூட பெருக்கப்படும்,
ஏழு நறுக்கு ஜீரோ ஒன்று, அப்போ ஜீரோ மூணு ஒன்று மூணு, இதான் எனது சமன்பாடு ஒன்று. அதாவது இந்த பக்கம் இடது பக்கம். இப்போ வலது பக்கம் நம்ம பார்க்கணும், ஏ இன்டு பி, ஏ இன்டு பின்னானது ஏஎம் பிஏ பெருக்கணும். அப்போ ஜீரோ ஒன்று, ஜீரோ ரெண்டு, ஜீரோ மூணு, ஜீரோ நாலு, அது மாதிரி ஒன்று ரெண்டு, ஒன்று மூணு, ஒன்று நாலு பார்க்கலாம். ஏ இன்டு பி இதான் என்னது ஏ இன்டு பி. அடுத்து ஏ இன்டு சி, ஏஏ சியும். அப்போ ஜீரோ மூணு, ஜீரோ அஞ்சு, ஒன்று மூணு, ஒன்று அஞ்சு, சரியா? இப்போ வந்து வெட்டு பாருங்கள், ரெண்டு ரெண்டுல எது காமனாக இருக்குது? ஜீரோ மூணு இருக்கா, ஒன்று மூணு இருக்கா, ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, இதுலேயும் இதுலேயும் காமனாக இருக்குது, இந்த ரெண்டும் தான். இப்போ இங்கே அதையது வந்துட்டா, அப்போ சமன்பாடு ரெண்டுக்கு அதையது வந்துட்டா. இப்போ நம்ம என்ன செய்யணும், சமன்பாடு ஒன்று மட்டும், சமன்பாடு இரண்டிலிருந்து ஏ இன்று பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்று பி வெட்டு ஏ இன்று சி என நிரூபிக்கப்பட்டது. இது சமம், இது இது சமம்னு நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதி. சரி, அடுத்து மூன்று, ஏ யூனியன் பி இன்று சி ஈக்குவல் டு ஏ இன்று சி யூனியன் பி இன்று சி. முதல்ல ஏ யூனியன் பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நமக்கு ஏபிசி நமக்கு இருக்குது, ஏ ஏ பியை சேர்க்கணும். ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு, இதான் வந்து ஏ யூனியன் பி. அது கூட சிஏ பெருக்கணும் பாருங்கள். இப்போ ஏ யூனியன் பி வந்து கண்டுபிடிச்சாச்சு, சிஏ பெருக்கும்போது இந்த நம்பர் கூட நம்ம என்ன பண்ணணும், சிஏ பெருக்கணும். சி எத்தனை, மூணு அஞ்சு. அப்போ ஜீரோ மூணு, ஜீரோ அஞ்சு, ஒன்று மூணு, ஒன்று அஞ்சு, ரெண்டு மூணு, ரெண்டு அஞ்சு, மூணு மூணு, மூணு அஞ்சு, நாலு மூணு, நாலு அஞ்சு, நானது சரியா? இது சமன்பாடு ஒன்று. இப்போ நம்ம வந்து ரைட் பக்கம், ரைட்டில் ஏ இன்று சி, முதல்ல ஏஎன் சிஏ பெருக்கணும். ஏஎன் சிஏ பெருக்கும்போது ஜீரோ மூணு, ஜீரோ அஞ்சு, ஒன்று மூணு, ஒன்று அஞ்சு, சரிதான் பாருங்கள். ஏ இன்று சி. அடுத்து பி இன்று சி, பி இன்று சி என்னது, ரெண்டு மூணு, ரெண்டு அஞ்சு, மூணு மூணு, மூணு அஞ்சு, நாலு மூணு, நாலு அஞ்சு, சரியா? பாருங்கள் இப்போ ரெண்டையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் ஏ இன்று சியையும் பி இன்று சியையும் சேர்த்து எழுதும்போது பாருங்கள், ஜீரோ மூணு, ஜீரோ அஞ்சு, ஒன்று மூணு, ஒன்று அஞ்சு பாருங்கள். இதெல்லாத்தையும் சேர்த்து எழுதலாமா? இதே இது நமக்கு இங்கே வந்திருக்கும் பாருங்கள். இது சமன்பாடு ரெண்டு. இப்போ இது இது ஈக்குவல் ஆகிட்டா, இப்போ என்ன எழுதணும், சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏ யூனியன் பி இன்டு சி ஈக்குவல் டு ஏ இன்டு சி யூனியன் பி இன்டு சி என நிரூபிக்கப்பட்டது பாருங்கள். ஏழு, ஏ என்பது எட்டை விட குறைவான ஏழுங்கிற கணம், பி என்பது எட்டை விட குறைவான பகாயங்களின் கணம், சி என்பது எட்டைப்படை பகாயங்களின் கணம். ஏனில் கீழ்கண்டு சரிபார்க்க, இப்போ இந்த கணங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஏ வெட்டு பி இன்டு சி ஈக்குவல் டு ஏ இன்டு சி வெட்டு பி இன்டு சி. ரெண்டு பாருங்கள், ஏ இன்டு பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்டு பி மைனஸ் ஏ இன்டு சி, இது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். இது வந்து விவரித்தல் முறையில் இருக்குது, இதை வந்து நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றணும். ஏ என்பது எட்டை விட குறைவான ஏழுங்கள் கணம் அப்படின்னு, ஏழுங்கள் அப்படின்னால என்னதுன்னா ஒன்று ரெண்டு மூன்று, அதில் ஏழு வரைக்கும் எழுதுறேன், எட்டை விட குறைவானது. பி என்பது எட்டை விட குறைவான பகாயங்கள் கணம். இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுல பகாயன் எது அப்படின்னு பார்க்கணும். சி என்பது ரெட்டைப்படை பகாயங்கள் கணம் அப்படின்னா, ரெட்டைப்படை பகாயங்கள் என்னன்னா ரெண்டு மட்டும்தான் பார்க்கலாம் பாருங்கள். ஏ கணம் வந்து ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும், பி வந்து பகாயங்கள் மட்டும், இதில் உள்ள பகாயங்கள், பகாயங்கள்னால் அந்த எண்ணும் ஒன்று தான் வகுக்க முடியாது, வேறு எதுவுமே வகுக்க முடியாது. ரெட்டைப்படை பகாயங்கள் இதில் வந்து ரெண்டு மட்டும்தான், சரியா? அடுத்து பாருங்க, இப்போ ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கிறோம். ஏ வெட்டு பி என்னது, ஏலையும் பிலையும் மட்டும் இருக்கக்கூடியது. இப்போ ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு, அஞ்சு இருக்கு, ஏழு இருக்கு பாருங்க, ரெண்டு மூணு அஞ்சு ஏழு, இதான் ஏ வெட்டு பி. அதை கூட சிஏ பெருக்கணும். இப்போ இது கூட சிஏ பெருக்கணும், ரெண்டு மட்டும் தான். அப்போ ரெண்டு ரெண்டு, மூணு ரெண்டு, அஞ்சு ரெண்டு, ஏழு ரெண்டு, இந்த மாதிரி வரும். இது சமன்பாடு ஒன்று வச்சுக்கிறோம். இப்போ அந்த பக்கத்துக்கு வரும், ஏ இன்று சி, ஏ இன்று சி நான் ஏஎன்சிஏம் பெருக்கணும். அப்போது ஒன்று ரெண்டு, ரெண்டு ரெண்டு, மூணு ரெண்டு, நாலு ரெண்டு, அஞ்சு ரெண்டு, ஆறு ரெண்டு, ஏழு ரெண்டு, சரியா பாருங்க. இப்போ அடுத்து வந்து என்னது,
பிஎன்டு சி பிஏ சியும் அப்போ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு. இப்போ ரெண்டையும் எட்டு இதில் இதுலேயும் இதுலேயும் காமனாக இது இருக்குதுன்னு பார்க்கணும். காமனாக என்ன இருக்குது பாருங்கள், ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு, இதே இது இங்கே வந்திருக்கா. அப்போ நமக்கு என்னது சமன்பாடு ஒன்று ரெண்டும் சரி. இப்போ என்ன சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏ வெட்டு பி இன்டு சி ஈக்குவல் டு ஏ இன்டு சி வெட்டு பி இன்டு சி என நிரூபிக்கப்பட்டது. இது 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 சமம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறத காட்டணும். அடுத்து ரெண்டு ரெண்டுக்கு அதேமாதிரி ஏங்கிற கணம் பிங்கிற கணம் சிங்கிற கணம் என்ன கண்டுபிடிக்க, ஏ இன்டு பி மைனஸ் சி. பி மைனஸ் சி அப்படின்னா என்னென்னா பாருங்க, பி மைனஸ் சி பியிலிருந்து சியை கழிக்கணும். அப்போ சியில் என்ன இருக்குது, ரெண்டு ரெண்டு மட்டும் விட்டுறணும், விட்டுட்டு மீது எழுதி அஞ்சு எழுதணும் பாருங்க, மூணு அஞ்சு ஏழு. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்று இப்போ இது கூட ஏஏ பெருக்கணும். அப்போ ஒன்று மூணு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு மூணு 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 அஞ்சு மூணு ஏழு நாலு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு 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 ஏழு ஆறு மூணு ஆறு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மூணு ஏழு அஞ்சு ஏழு ஏழு இருக்கா. இப்போ நம்ம வந்து ஒரு சமன்பாடு முடிச்சிட்டோம். இது வந்து என்னது சமன்பாடு ஒன்று, சமன்பாடு ஒன்று. இப்போ அடுத்து வந்து ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. முதல்ல ஏ இன்ட்டு பி ஏஏ பிஏயும் பெருக்கணும். அப்போ ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு ரெண்டு 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 மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு மூணு 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 அஞ்சு மூணு ஏழு நாலு ரெண்டு நாலு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு அஞ்சு 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 ஏழு ஆறு ரெண்டு ஆறு மூணு ஆறு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ரெண்டு ஏழு மூணு ஏழு அஞ்சு ஏழு ஏழு சரியா பாருங்க போடுங்கண்ணா. இதில் அடுத்து என்ன பண்ணுவோம், ஏ இன்று சி. இப்போ ஏஎன்சியை நம்ம வச்சுக்கணும் கண்டுபிடிக்கணும். ஏஎன்சியில் அந்த ஒன்று ரெண்டு 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 மூணு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு இது ஏ இன்டு சி. இப்போ கழிக்கணும் எதில் இதில் இருக்கிறத, இதில் எதெல்லாம் இருக்கோ அதில் மென்ஷனும் கழிக்கணும் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ஒன்று ரெண்டு இருக்கா அடிச்சிடணும், ரெண்டு ரெண்டு இருக்கா மூணு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு. இப்போ இந்த சமன்பாடுக்கு இப்போ கழிக்கும்போது பாருங்க, கழித்து போக மீதியிடமே எழுதியிருக்கோம். இது சமன்பாடு ரெண்டு. இப்போ சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ஏ இன்டு பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்டு பி மைனஸ் ஏ இன்டு சி என நிரூபிக்கப்பட்டது பண்ணலாமா. இதே தான் சமன்பாடு ஒன்றுக்கு வரும். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இந்த வீடியோவில் ஒன்றுலேருந்து ஏழு சமூக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு அடுத்த பயிற்சி ஒன்று இரண்டுக்கு போகலாம். தேங்க்யூ.